அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ ஃப்ரை முறுமுறுனும் எம்மையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஒரு சில சமயம் நமக்கு குழஞ்சி போயிடும், இல்லை உடஞ்சி உடஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான ஷேப்ஸில் ரொம்பவே முறுமுறுன்னு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரையிலும் பாருங்கள். இப்போது மூணு பொட்டேட்டோஸை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய உடையாமல் வரும். ஸோ இந்த கட் பண்ண எல்லா உருளைக்கிழங்கையும் நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துருங்க. அப்போ அந்த எக்ஸஸான ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ திரும்ப தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வைங்க. இந்த உப்பு போடுறதும் நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரைனரில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை வடித்து எடுத்துக்க போகிறோம். அதனால் எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே வந்து வெளியாயிரும். இந்த மாதிரி வடித்து வச்சுட்டு இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த இதில் பாருங்கள், நான் ரொம்ப எண்ணெயெலாம் ஊற்றலை, ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. வாயு ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து சோம்பு சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லது, அதனால் நான் சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம செரிமானத்தை ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குக்கு எப்போதுமே பூண்டு தட்டி போட்டால் ஒரு நல்ல வாசமாகவும் இருக்கும், வாயு ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு 3 பல் பூண்டை சும்மா ரஃப்பாக நச்சு இந்த எண்ணெயிலே போட்டு பொரிய விட்டுருக்கேன். இப்போது வடித்து வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு இதில் மெதுவாக செய்யுங்க, எண்ணெய் தெறிக்காமல் மெதுவாக சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து கொஞ்சம் கிளறி விடுங்க. நம்ம கிளறதுக்கு ஷார்ப்பான கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உடன் கரண்டி இல்லை ரொம்ப ஷார்ப் இல்லாத கரண்டியாக யூஸ் பண்ணோன்னா நமக்கு உருளைக்கிழங்கு உடையாமல் வரும், இல்லாட்டி அந்த கரண்டியே ரொம்ப உருளைக்கிழங்கை உடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள். மைல்டாக கிளறி விடுங்க. ஒரு 3-4 கருவேப்பிலை இலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. இப்போது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் படுற அளவு நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக விடுங்க. மூடி ரொம்ப ஃபுல்லாக கவர் பண்ணாமல் லைட்டாக ஓப்பனில் இருக்க மாதிரி வேக வைங்க. இப்படி மூடி போட்டு வேக வைக்கிறனால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. அரை வெக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கணும். ஸோ மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்து மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து காரம் கம்மியாக தான் தேவை, அதனால நான் வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு காரம் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இது மிளகாய் பொடி சேர்த்துட்டு இந்த டைமில் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுருங்க. ஏன்னா மசாலா போட்டோன்னா அது வந்து டக்குன்னு அடிப்பிடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எல்லா பக்கமும் படுற அளவு கிளறி விடணும். அடுத்து சிக்கன் மசாலா சக்தியில் இருக்கும். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கில் சேர்க்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எந்த ஃப்ரையில் சேர்த்தாலுமே ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவு இந்த சிக்கன் மசாலாவையும் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டோன்னா நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ மீதி உள்ள உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது உருளைக்கிழங்குன்ட்டு. நான் வந்து ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்கலை, ஆனால் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எதுவுமே ஒட்டலை, அடிப்பிடிக்கலை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் முருகலாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சா முருகலாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.